கோவை நகரில் நொய்யலாறு பாயும் 9 குளங்கள் மாநகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ளன. நகரின் நிலத்தடி நீர்மட்டத்தை பெருக்கும் முக்கிய ஆதாரங்களில் பட்டியலில் இந்த 9 குளங்களுக்கும் இடம் உள்ளது. கோவை மக்களின் அடிப்படை வாழ்க்கையோடு தொடர்புடைய இந்த குளங்களை மாநகராட்சி நிர்வாகம் அம்போவென விட்டுவிட்டது. அதன் விளைவு மிகப்பெரிய அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளது கோவை சிட்டி. அது என்ன என்பதை பார்க்கலாம். நொயல் பாயும் இந்த 9 குளங்களின் மொத்த கொள்ளளவு 260 மில்லியன் கன அடி. இப்போது 150 மில்லியன் கன அடி வரை தண்ணீர் இருப்பு உள்ளது. கொளுத்தும் கோடை வெயில் காலத்தில் கூட இவ்வளவு தண்ணீர் இருப்பு இருக்கிறதே என்று பலர் மகிழ்ச்சி அடையக்கூடும். உண்மை தெரிந்தால் எதையும் நொறுங்கிவிடும். ஆமா, குளத்தில் இருப்பது நன்னீர் அல்ல, முற்றிலும் சாக்கடை கழிவு நீர் தான் பரவி கிடக்கிறது. இதற்கு நொயில் பாயும் முதல் குளமான உக்குளம்தான் சாட்சி. அந்த குளத்தில் தண்ணீர் தரை தட்டி நிற்கிறது. இப்படியே வெயில் அடித்தால் ஒரு வாரத்தில் சொட்டு நீர் கூட இல்லாமல் போய்விடும். புது குளத்தில் பறவைகள் தாகம் தணிக்க மட்டுமே இப்போது தண்ணீர் உள்ளது. அள்ளி மலர்கள் பூத்து குலுங்கும் கோளாரம்பதி குளமோ உள்ளே நிற்கும் கருவேல மரங்களை இலையை உதிர்த்து முட்டையாகும் அளவுக்கு காய்ந்து விட்டது. இப்படி நொய்யல் பாயும் முதல் குளம் முதல் நகரின் துவக்கம் வரை உள்ள எல்லா குளங்களும் வறண்டு விட்டன. ஆனால் நகர் உள்ளே இருக்கும் குளங்களில் மட்டும் தண்ணீர் ததுமுகின்றது. இந்த அதிசயத்திற்கு காரணம்தான் சாக்கடை கழிவு நீர். நொய்யல் நீர் என்றோ வற்றியிருக்கும், ஆனால் தடையின்றி கழிவு நீர் பாய்வதால் குளங்கள் இப்போதும் நீர் நிறைந்து காட்சி அளிக்கின்றன. இது கழிவு நீர்தான் என்பதை அதன் மேல் படர்ந்திருக்கும் ஆகாய தாமரையே அப்பட்டமாக படம் பிடித்து காட்டுகிறது. இப்படியே போனால் கோவை தண்ணீர் இனி ருசிக்காது, நிலத்தடி நீர் முற்றிலும் விஷமாகிவிடும் அபாயம் உள்ளது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கோடிகளை கொட்டி குளங்களில் தேவையற்ற வேலைகளை தான் மாநகராட்சி நிர்வாகம் பார்த்திருக்கிறது. மக்களுக்கு தண்ணி காட்டிவிட்டு கல்லா கட்டும் காரியத்தில் அதிகாரிகள் குறியாக இருந்ததன் விளைவுதான் கோவை எதிர்கொள்ளும் அச்சுறுத்தலுக்கு முக்கிய காரணம் என்று ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இனியாவது வாங்கும் சம்பளத்திற்கு மனசாட்சியுடன் அதிகாரிகள் வெளி பார்க்க வேண்டும். மக்கள் பிரதிநிதிகளும் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும். குளங்களுக்கு செல்லும் சாக்கடை கழிவு நீர் வழித்தடங்களை முற்றிலும் அடைக்க வேண்டும். நொய்யல் நீரும் மழை நீரும் மட்டுமே குளங்களை அடைய வழி செய்ய வேண்டும். இல்லையென்றால் கோவை தண்ணீர் இனி ருசிக்காது.